வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாரூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதாம்பகம். நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்ததான ஒரு வைபவம் தீபாவளி என்பது பல நெடுங்காலமாக தொன்று தொட்டு நம்முடைய மதங்களுக்கு பல பண்டிகைகள் போற்றத்தகுந்ததாக இருந்தாலும் விமரிசையாக இந்த பண்டிகைகளுக்கு மகத்துவம் இருந்தாலும் தீபாவளி திருநாள் என்பதை ஒரு மகத்துவமானது பிரசித்தமானது. கங்கா கங்கேதி யோ பூயாத்து யோஜானாம் சதேரபே முச்சதே சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அதாவது கங்கை அப்படிங்கிறது ஒரு பவித்திரமானது, அப்பேற்பட்டதான கங்கை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக கங்கா கங்கேதி யோ பூயாத்து யோஜானாம் சதேரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் சகஸ்தி த்ரிராத்திரம் ஜாங்கபீத்தேரே பஞ்சராத்திரந்து யாமுனே சத்யப்புனாது மாம்தேவி புனந்து ஆமரணாந்திகம். இந்த மாதிரி கங்கையினுடைய மகாத்மியத்தை இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கங்கையானவள் ஜான்கவி என்று ஒரு பெயரோடு இருக்கின்றார். ஜகுனு முனிவருடைய காதிலிருந்து உற்பவிச்சதுனால அவளுக்கு ஜான்கவி அப்படின்னு பேர். அந்த கங்கையானவள் பரமேஸ்வரனுடைய ஜடாமுடியிலிருந்து மகாவிஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து பிரம்ம கமலத்திலிருந்து இந்த கங்கையானவள் மூன்று இடங்களிலே உற்பவிக்கின்றதால் ரொம்ப பிரசித்தமாக அழைக்கப்படுகின்றாள். பல பண்டிகைகள் நம்மால் கொண்டாடப்படுகிறது, அது கலாச்சாரம் சார்ந்ததாக அமைகிறது. அந்தந்த பண்டிகைகளுக்கு விசேஷமாக பல கருத்துக்கள் இருந்தாலும் விளக்கங்கள் இருந்தாலும் இந்த பண்டிகையை நாம் ரொம்ப வசந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஞானம் ராமாயண காலத்தில் ராமாயணம் படித்தாலோ சுந்தரகாண்டம் படித்தாலோ எண்ணிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாகும் அப்படின்னு கம்பராமாயணத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்கிற எப்படி ஒரு ஸ்ருதியை ஒரு ஸ்மிருதியவோ நாம் படித்தா எண்ணிய காரியங்கள்லாம் கைகூடும் ஞானம் வரும் புகழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோ, அந்த மாதிரி பல கிரந்தங்கள் நமக்கெல்லாம் ஒரு வழக்கத்துக்கு அதெல்லாம் ஆதாரமாக இருந்தாலும் கூட தீபாவளி என்பது ஒரு நரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒருவனுடைய இறப்பு நிலையின் பொழுது உருவானதாக கதை. அப்படி அந்த பகவான் கிருஷ்ணன் துவாரகையிலிருந்து சத்யபாமாவோடு கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து நரகாசுர வதம் பண்ணினதாக சரித்திரம். இந்த நரகாசுர வதத்தை கொண்டாடும்படியாக அவருடைய தாயாருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் எல்லோரும் மங்களகரமாக இந்த பண்டிகையை இந்த நன்னாளை தீபங்களை எல்லாம் வரிசையாக ஏற்றி வைத்து, ஆவலி என்றால் வரிசை, தீபங்களை எல்லாம் வரிசையாக ஏற்பட்டு அந்த தீபங்கள் வரிசையை தீபாவளி என்ற ஒரு நிலையிலே கொண்டாடும்படியாக புராணங்களிலே நாம் எல்லாம் பார்க்கிறோம். தீபங்களை
வரிசை உண்டு பண்ணி வரிசை கிரமத்தில் அலங்கரித்து பகவானை ஆராதித்து புத்தாடைகளெல்லாம் உடுத்தி பட்டாசுகளை எல்லாம் வெடித்து பக்ஷணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மடாலயங்களிலே சென்று குருமார்களை எல்லாம் சன்னிதானங்களை எல்லாம் தரிசித்து அவர்களிடத்திலே ஆசி பெற்று ஆலயத்தை வலம் வந்து நாம் நம்மளுடைய அந்த தீபாவளி விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருவது நம்முடைய கலாச்சாரம் என்ற ஒரு விஷயத்தை பொறுத்தது. இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஜலேஷு கங்கா தைலேஷு லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி கங்கையாகப்பட்டவள் அன்றைய தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜலங்களிலும் அவள் பிரவேசிப்பதாக புராணம். இந்த நாள் எண்ணெயில் மகாலட்சுமியானவள் இந்த ஒரு நாள் நரக சதுர்தசி அப்படின்னு பேர். இந்த நரக சதுர்தசி அன்னைக்கு தைலம்னு சொல்லக்கூடியதான எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. ஆக இன்றைய தினம் அதிகாலை சந்திரோதயம் சூரியோதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் சந்திரன் விலகிற சமயம் சூரியன் உதிக்கின்ற காலம் 5 மணிக்கு இருந்து 6 மணிக்குள்ள, இல்லை பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் 4 மணிக்குள்ள. இப்படியாக வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும். அப்பேற்பட்டதான ஸ்நான வைபவத்தை கங்கா ஸ்நானம் என்று அனைவரும் பாராட்டி கேட்கும்படியாக விசாரிக்கும்படியாக இந்த வைபவம் நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக அமைந்துள்ளது. ஆக நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் கைங்கரிய பாவத்தோடு ஒவ்வொருவரும் கர்மாவினுடைய ஒரு பிடியில் அகப்பட்டு உள்ளபடியால் கர்ம விமோச்சனம் துருவன் என்று ஒருவன் இருந்தான் சதா பகவானிடத்திலேயே பக்தி பகவானிடத்திலேயே கைங்கரியம் அவனுக்கு ஜன்மாந்திரத்தில் பகவானோடே ஐக்கியமாகும்படியான ஒரு நிலைமை. பரதன் ஒருத்தன் இராமாயணத்தில் இருந்த பரதன் இல்லை, ரிஷபராஜனுடைய புத்திரன் பரதன் ஒருத்தன் தான். அவன் ஒரு அழகான மானோட ரொம்ப பிரியமாக இருந்தான். அந்த பிரியத்தின் அடிப்படையில் அடுத்த ஜென்மா ஒரு அழகான மானாகவே அவனே பிறக்கும்படியாக அமைந்தது. ஆக நாம் எது சிந்தனையில் கொண்டு வாழ்கிறோமோ அந்த சிந்தனைக்கு உரியதாக ஒவ்வொரு மனிதனும் அடுத்த ஜென்மாவை, ஜென்மா என்பது யுகம் யுகமாக நமக்கு பகவான் கொடுக்கிறது. இந்த சரீரம் என்பது நம்மளதில்ல, நம்ம எல்லாம் ஆத்மஸ்வரூபம். ஆத்மா என்பது சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, அது நித்தியம்னு பேர். அனித்யம் அப்படிங்கிறது சரீரத்துக்கு உண்டானதான பெயர். ஆனால் அது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், வயிறு சரியில்லைங்கிறோம். வயிறு சரியில்லைன்னு சொன்னோன்னா அந்த மருத்துவர் கேட்குற ஆகாரம் உங்களுக்கு சரியா இல்லை, ஆகாரத்தில் ஏற்பட்டதான ஒரு தோஷம், அதனால் வயிறு சரியில்லைங்கிற. சில பேருக்கு நிறைய தீர்த்தம் சாப்பிட்றோம், லிவர் ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போனோம் கேட்குறான், நீங்கள் நிறையா குடிக்கிறீங்களா அப்படின்னு. இப்போது உங்களுக்கு வியாதி என்பதை மருத்துவர் இடத்துல போய் காண்பிக்கும்போது அந்த வியாதிக்கு அடிப்படையாக மருத்துவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்,
ஒவ்வொரு வியாதிக்கும் இதனால் வந்ததா இதனால் வந்ததான்னு. அது மாதிரி நமக்கு நாம் செய்யக்கூடிய கர்மா, நம்ம நமக்கு வரக்கூடிய கர்மாவை தான் நமக்கு பலவிதமான ரூபங்களில் சமம். வியாதிக்கு காரணம் வயிறு ப்ராப்ளம்னா ஆகாரம் சரியில்லை, லிவர் ப்ராப்ளம்னா அவனுடைய குணம் சரியில்லை. அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தில் எப்படி வியாதி ஒன்றுக்கு எதிரான அந்த வியாதி வருதோ, காரணம்னு ஒன்று இருக்கோ, அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமம் அப்படிங்கிறது கூட கர்மாங்கிற ஒரு ரீதியில் தான் வருது. ஞானம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஞானத்தினுடைய அடிப்படை தேன் ரொம்ப இனிப்பாக இருக்கு, எல்லாருக்கும் தெரியறது. டைஃபாய்டு ஜுரம் வந்தவனுக்கு தேனை வாயில் ஊற்றினா அவன் கசக்கிறதுங்கிறான். ஆனால் தேனினுடைய ஒரிஜினலாக அதனுடைய சுபாவம் இனிப்பு. ஆனால் அந்த மஞ்சக்காமலை வந்தவனுக்கு அது கசப்பாக தெரியறது. அப்போது அது ஏன் கசப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த நோய் உள்ளதுனால இனிமையான சுவை கசப்பாக இருக்குது. அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அறியாமை என்ற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருப்பதால், ஆன்மீகம் என்ற சுவை, கடவுளுடைய நாமம், குரு தத்துவம், இதெல்லாம் நமக்கு வந்து ருச்சிக்க மாட்டேங்கிறது, கசக்கிறது. அங்கே கசப்பு வியாதியினால், இங்கே கசப்பு அஞ்ஞானத்தினால். ஆகையினால் நான் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நல்ல கைங்கரியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்து வர வேண்டும். அந்த கைங்கரியத்தின் மூலமாக நமக்கு ஆத்மசுத்தி ஏற்படும். தேகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அனிச்சமான ஒரு வஸ்து. அந்த அனித்தியமான வஸ்து என்பது ஒரு மாய, ஒரு ட்ராமா. ட்ராமாவில் ஒரு மகாராஜாவோ அதை நடிக்கிறான். ட்ராமாவில் நடிக்கும்போது மகாராஜா தான். ட்ராமா முடிஞ்சால் அவன் பாட்டுக்கு பேண்ட் ஷர்ட் மாட்டின்னு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அதுக்கு போயிடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கிறது அத்தனையும் நாடகம், எல்லாம் ட்ராமா தான். எதுவுமே நமக்கு சாஸ்வதம் இல்லை. இது பகவான் கீதாச்சாரியன் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறான். அப்படி ஒரு நாடகத்தையே இந்த லோகம் பூரா மாயையே நிரம்பி இருக்கிறதுனால, இந்த மாதிரி மாயையிலிருந்து விடுபடுவதற்கும் அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுவதற்கும் மனோரீதியாக உண்டானதான உபதிரவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் நமக்கு ஒரு சன்மார்க்கம் என்பது அவசியமாக இருக்கு. பகவான் கீதையில் சொல்கிறார், சர்வதன்மான் பரிச்சஞ்ச மாவேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. எல்லாத்தையும் பிராணத்தியாகம் பண்ணு, சர்வதன்மான் பரிச்சஞ்ச, எல்லாத்தையும் பிராணத்தியாகம் பண்ணு, பகவானுடைய சரணத்தை பிடிச்சிக்கோ, பகவத் விசாரத்துக்கு போ, ஆத்மசுத்தி ஏற்படும். எதெல்லாம் நீ வசந்ததாக உலகத்தில் நினைக்கிறதோ அதெல்லாம் வசந்ததில்லை. ஆக பகவானுடைய சரணத்தை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் நமக்கு தேவை. அந்த மார்க்கம்தான் ஞானம். ஞானம் என்பது முதல்ல வந்துட்ட ஞானம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், புகழை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், நல்ல சத்கதியை கூட கொடுக்கும். அப்பேற்பட்டதான ஞானம் நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல குரு தேவை. சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. விமலமத்தலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. அப்பேற்பட்டதான குரு உனக்கு வாழ்க்கையில் தேடினா கிடைக்காது, குருவை தேடக்கூடாது. உன்னுடைய பிராப்தம்
உன்னுடைய கர்மா எப்பொழுது கழிஞ்சு உன்னுடைய பிராப்தம் நல்லதாக இருந்ததானால் குரு என்பவர் உன்னை தேடி வருவார். குருவை நீ போய் தேட முடியாது, தேடக்கூடாது. குரு என்பவர் நமக்கு தானாக அமைய வேண்டும். அப்பேற்பட்டதான சத்குரு அமைந்து விட்டால் நமக்கு இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை அந்த குருவிடமிருந்து ஞான சக்தியின் மூலமாக நாம் பெற முடியும். ஆகையினால் இந்த புனிதமான தீபாவளி திருநாள் என்பது நமக்கு ஒரு நரகாசுரன் என்று சொல்லக்கூடியதான ஒரு துஷ்ட நிறத்தில் இருந்து கிடைத்தாலும் பகவான் அவனுடைய தாயாருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் இன்றைய தினம் எல்லோரும் துக்கத்தை அனுஷ்டிக்க கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்ல சத்சங்க ரீதியாக இருக்க வேண்டும், எல்லோரும் பகவானுடைய சன்னதியிலே தீபாவளி திருநாளை வீட்டு வாசலிலே வரிசையாக விளக்கேற்றி வைத்து எல்லா உறவினர்களோடு கூட புத்தாடை பூண்டு உயர்ந்த ஆடைகளை வாங்கி உடுத்திக்கொண்டு நல்ல முறையிலே பக்ஷணங்களை எல்லாம் செய்து எல்லோரும் சேர்ந்து கங்கா ஸ்நானம் ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு சொல்லோடு கூட கேள்வியோடு கூட இந்த தீபாவளி திருநாள் ஐப்பசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. துலா மாதத்தில் அப்பேற்பட்டதான தீபாவளி வைபவத்தின் மூலமாக நமக்கு அஞ்ஞான இருள் விலகிறது. இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும். அப்பேற்பட்டதான ஞான ஒளியானது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அஞ்ஞானமாகிய அறியாமையை நாமெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் பழைய சித்தாந்தங்களை எல்லாம் மறந்து புதிய சித்தாந்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தபோதிலும் ஒரு நெல்லு குதிரில் நெல்லை போட்டால் ஒரு 10 மூட்டை நெல்லை போடுறா, அதுக்கு மேலே 10 மூட்டை நெல்லை போடுறா, ஆனால் அந்த நெல்லை மேலேருந்து கொட்டிடுவா, கீழே ஒரு சின்ன வழி இருக்கும், அது வழியாக நெல் எடுப்பா. போடக்கூடிய நெல் புதுசாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய விஷயம் பழைய நெல் தான் முதல்ல வரும், அப்புறம்தான் புதிய நெல் எடுக்க முடியும். முதல்ல கீழே ஒரு சின்னதாக ஒரு டோர் கொடுத்துருப்பா, அந்த டோரை தந்து நெல்லை கொஞ்சம் வெளியில் எடுப்பா. வெளியில் எடுக்கும்போது மேலே போட்ட நெல் வராது, ஏற்கனவே போட்ட நெல் தான் வரும். அதை போல நாம் மனதில் உள்ள ஆழ்ந்த இடத்தில் உள்ள சில பழைய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்துட்ட மேலாக போட்ட இப்போதைக்கு உண்டானதான நல்ல விஷயங்கள்லாம் கீழே இறங்கி தங்கும். அதனால நமக்கு ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஞானம் வரும், எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. ஆனால் சமயத்தில் நமக்கு ஞானத்துக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கு அப்படின்னா, நாம் பண்ணின, நான் செஞ்ச, என்னால் ஆச்சு, நான் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது, நான் தான் நடத்தணும், நான் தான் செய்யணும், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விசார புத்தியில் நம்ம போகிறதுனால எங்கேயாவது சுவாமி வந்து இந்த உலகத்தில் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சுவாமி கூட சொல்ல வேண்டாம். இந்த பெய்யற மழை கூட நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னு மழை பேசுறதா இல்லை. அந்த மாதிரி காற்று நான் தான் உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணுறேன், நான் தான் ஆக்சிஜனை தரேன் அப்படின்னு சொல்லுறதா இல்லை. பூமியானது நீ நடக்கிறதுக்கு நான் தான் ஆதாரமாக நிற்கிறேன் சொல்லலை. வெயிலானது சூரியனானது நீங்கள்லாம் ஏதோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறேன், நிறைய கைங்கரியம் பண்ணுறேன், நான் தான் சூரியன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் சொல்லலை. ஆகாசம் நான் தான் உங்களுக்கு கொடையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. இப்படி பஞ்சபூதங்களும் தன்னை வெளிப்படுத்திக்காமல் இருக்கும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தோடு கூடியதான இந்த சரீரமானது
உனக்கு சாஸ்வதமே கிடையாது. அப்படி இந்த சரீரத்தை ஏதோ நீ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி, ஏதோ தபஸ் பண்ணி இந்த சரீரம் கிடைச்ச மாதிரி, ஏதோ இந்த சரீரத்தை கொண்டு இந்த ராஜ்யத்தையே நீ வந்து ஏதோ இந்த லோகத்தையே ஆளும்படியாக நினச்சிட்டு இருந்தா அது ஒரு விதமான மாய, அது ஒரு விதமான மயக்கம். அது தெரியணும், அந்த மயக்கம்ங்கிறது தெரிஞ்சுருத்தா அந்த மாய போகணும். அந்த மாய போனால்தான் நல்லது. அதனாலதான் தனம் தரும், கல்வி தரும், பொருளாலும் தளர்வரியா மனம் தரும். இந்த தளர்வரியா அப்படின்னா எல்லாமே சுவாமி கொடுத்துடுறாரு, எல்லாம் கொடுத்து கடைசியில் நெஞ்சில் வஞ்சமில்லாத அப்புறம்தான் தெய்வ வடிவம்னு கடைசியில் சொல்கிறார் ரவிராமேந்திர. அப்பேற்பட்டதான தெய்வ வடிவம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லா விஷயங்களும் போக வேண்டிய விஷயங்கள் போகணும், வர வேண்டிய விஷயங்கள் வரணும், புதுசாக வந்தது தங்கணும், பரிசு வந்து எடுக்கணும். அப்படி பழைய விஷயங்களை எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுவிட்டு ஆத்மசுத்தியோட இந்த ஆத்ம விகாரம் இல்லாமல் ஆத்ம விசாரத்தோடு இருந்துட்டு, ஆத்ம விகாரம் போகணும்னா ஆத்ம விசாரம் நல்லா இருக்கணும். ஆத்துல குமிட்டி இருக்கு, ஒரு வெந்நீர் வைக்கிறோம், அந்த குமிட்டியில் சுடு தண்ணி வைக்கிறோம், கறி போட்டிருப்போம், நல்லா தெரியறது. கொஞ்சம் சூடாகணும், சீக்கிரமாகணும் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா வெந்நீர் பானை வச்சுட்டு அந்த வெந்நீர் பானை மேலே விசிற மாட்டார், கீழிருந்து விசிறணும். கீழே குமிடிக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பான், அங்கேருந்து விசிறணும். கீழிருந்து விசிறுனா அந்த காற்று மேலே இருக்கிற கறியை இன்னும் கொஞ்சம் நெருப்பெல்லாம் அந்த கறியில் படும்படியாக பண்ணி அந்த கறி நல்லா நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு பண்ணி அந்த கறி சூடேறி அந்த நெருப்பெல்லாம் நிறைய வந்து அதுக்கப்புறம் வச்சிருக்கிற பாத்திரம் சூடேறி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்த்தம் சூடேறணுங்கிறது தான் நீதி. அது மாதிரி மேலே பாத்திரம் வச்சாச்சு சூடாகணும்னா இனி மேலேயே விசிற முடியாது. மேலே இருக்கிற ஒரு வஸ்து பக்குவமாகணும்னா கீழே இருந்து விசிறினாத்தான் மேலே பக்குவமாகும். அது மாதிரி உனக்கு பகவானுடைய சரணத்தை பிடிச்சுண்டு ஆத்ம விசார யோகத்துக்கு நீ போகணும்னா சரணம்ங்கிறது கீழே இருக்கு, சுவாமி காலை மேலே வச்சுட்டு இருக்கல, தலைக்கு மேலே கால் இல்லை, கால் கீழே பூமியில் இருக்கு. அப்போது கீழிருந்து நீ உன்னுடைய பக்தியையோ கைங்கரியத்தையோ உன்னுடைய சத்குணத்தையோ உன்னுடைய சத்பாவத்தையோ சத்கைங்கரியத்தையோ சத்தானதெல்லாம் நீ சரணத்தில் கீழிருந்து தான் நீ கொண்டு போகணும். கீழிருந்து கொண்டு போனதுதான் உனக்கு எப்படி மேலே எல்லாம் பக்குவமாக கிடைக்குமோ அப்போ உனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பக்குவமாகும். மேலே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா உன் காலுக்கு கீழே இருந்து அம்பாளோட கால் இருக்குல்ல, அம்பாளுக்கு தலைக்கு மேலே அங்கே இல்லை, அம்பாள் காலை பிடிச்சிருந்தாச்சுன்னா அவளிடத்தில் இருக்கக்கூடியதான காருண்யம், அவளிடத்தில் இருக்கக்கூடியதான மன்னிக்கிற சுபாவம், அவளிடத்தில் இருக்கக்கூடியதான தாய்மை, அவளுக்கு இருக்கக்கூடியதான அனுகிரகம், வாஞ்ச, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அம்சத்தில் எந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கும்போது அவளிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் அப்படின்னா அம்பாள் அனுகிரகம், அம்பாள் காருண்யம், அம்பாளினுடைய ஒரு வாத்சல்யம், இதெல்லாம் அம்பாளோட பாதத்தில் இல்லை, அம்பாள் முகத்தில் இருக்கு. இந்த பாவம் சாரு சந்திர கலாதரா அப்படி சாரு ரூபா சாரு காசா அப்படி புன்சிரிப்போடு இருக்க அம்பாள் சந்திரம் சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறான். 242 ஸ்லோகத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்கிறான், சாரு ரூபா சாரு காசா சாரு சந்திர கலாதரா. அப்போ அந்த சந்திரனுங்கிற கலையை போல் அவருடைய அந்த முகமானது இருக்கு. அப்போ அம்பாளனுடைய பார்வை, அம்பாளனுடைய அந்த கருணை, அம்பாளனுடைய அனுகிரகம் எல்லாம் மேலே இருக்கு. நீ கீழே பிடிச்சிருந்தாச்சுன்னா
அவளிடத்தில் இருக்கக்கூடியதான உயர்ந்த வஸ்துக்கள் எப்படி மேல இருக்கோ அப்பேற்பட்டதான உயர்ந்த வஸ்துக்கள் உனக்கும் மேல இருக்கணும்னா உன் தலையில புத்தியில எண்ணத்துல கண்ணு காது மூக்கு வாய் இந்த இந்திரியங்கள் எல்லாம் பேராற்றல் பொருந்தியதாக இருக்கணும்னா கீழிருந்து பக்தியை பண்ணணும். அப்ப பக்தி என்பது அடிப்படையிலிருந்து வரணும்பா. அடிப்படைன்னா என்னது? கீழிருந்து அடித்தளத்திலிருந்து பக்தி பண்ணணும், அதுதான் பக்தி. நுனிப்புள்ள மேயிற மாதிரி இருக்கக்கூடாது பக்தி. பக்தி என்பது ஆழ்ந்த நிலைக்கு போகணும், அதுதான் பக்தி. ஆனால் நான் செய்கிறேன், காஞ்சி மகாபரிவா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். தெய்வத்தின் குரல்ல ஒரு பாகத்துல ஒரு பேஜில் கூட நாம் பண்ணினேன் நான்கிற வார்த்தையவே உபயோகப்படுத்தாம பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட தெய்வத்தின் குரல் ஒரு ஏழு பாகம் வச்சுக்கோ. இந்த ஏழு பாகத்துல எங்கேயாவது நான்கிறது இருக்கா? இல்லை. ராமானுஜர் கூட ஒரு காலகட்டத்தில் நான்கிறது போனாதான் ஞானம் கிடைக்கும்னு அடியேன்னு சொன்னார், அப்புறம் ஞானம் வந்தது. ஆனால் நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், என்னுடையது அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கிற வரையும் இருக்கிற வரைக்கும் நமக்கு பகவத் விசாரமானது நமக்கு ஸ்புரிக்காது. பகவத் விசாரத்துக்கு நம்ம போனதாக நினைக்கிறோம், நம்ம இன்னும் போகலை. ஆகையினால் நமக்கு நல்ல சத்கதி வேணும் அப்படின்னா நல்ல சத்குணம் வேணும். சத்குணம் இருந்தால் சத்கதி கிடைக்கும். சத்குணம் இல்லாமல் சத்கதி கிடைக்கும் அப்படின்னா நீ விதை ஒன்று போட்டால் பயிர் ஒன்றா வரப்போகிறது. நீ எந்த விதையை போட்டியோ அந்த விதைக்கு உண்டான பயிர் கிடைக்கும். அது மாதிரி நீ சத்குணத்தோடு நீ பண்ணக்கூடிய காரியமாக இருந்தால் உனக்கு கதியானது சத்கதியாக கிடைக்கும். ஆக காரியம் ஒன்று காரணம் ஒன்றா இருந்தால் அது கான்ட்ரவர்க்கும் ஒன்று கொண்டு ஒத்து வராது. ஆனால் மனம் போல் அப்படின்னா மனம் போல் மாங்கல்யம்னு கூட சொல்கிறோம். ஆனாலும் மனம் போல் தான் எல்லாம். அப்பேற்பட்டதான மனசு நமக்கு பகவான் இந்த மாதிரி நமக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், கைங்கரிய பாக்கியம். அந்த கைங்கரிய பாக்கியம் கைங்கரிய பரமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளில் சர்வன் மெயின்னு வச்சுருப்பேன். சில பேர் ஆற்ற துடைக்கிறது, துணி துவைக்கிறது, அப்புறம் பாத்திர பண்டங்கள்லாம் தேய்க்கிறது. இப்போ சமீப காலத்தில் ஒரு 10% அவளே சமைச்சு வைக்கிறது, அவளே வீடு பெருக்கி துணி துவைச்சு பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் பண்ணிவிட்டோ அவளே சமைச்சு வச்சுட்டு போயிடுறான். இப்போ அதுவும் நமக்கு இப்போ சௌகரியமாக போயிடுச்சு. நேராக எழுந்திருக்கலாம், நேராக பல் தேய்க்கலாம், உடனே சாப்பிடலாம், தூங்கலாம், அப்புறம் சாயந்தரம் குளிக்கலாம். இப்போது சர்வன் மெய்டு வச்சு ஒரு ஆற்றுல மெய்டாக இருக்கிறவ அந்த ஆற்றுல எல்லாம் பண்ணுறா, அது கைங்கரியம்னு எடுத்துக்க முடியாது, அது சேவைன்னு எடுத்துக்க முடியாது. அது கர்த்தவியம், அவருடைய தொழில், அது தர்மம்னுட்டா. அது ஒரு விதமான தர்மம், அது தொழில் தர்மம். இது பகவானுக்கு பண்ணுறது, பகவான் சம்பந்தப்பட்ட விசேஷத்துக்கு பண்ணுறது. இந்த கைங்கரியம் இந்த சர்வம் மேடு மாதிரி நீ கோவிலில் கூட்டுறது, சுவாமி வஸ்திரங்கள்லாம் துவைச்சு உணர்த்துறது, கோவில் பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது, சாப்பிட்ட பாத்திரம்லாம் தேய்க்கிறதுன்னா ஒரே வேளை பண்ணினாலும் கூட இங்கே பெருக்கிறதுக்கும் வீட்டில் பெருக்கிறதுக்கும், இங்கே துவைக்கிறதுக்கும் வீட்டில் துவைக்கிறதுக்கும், இங்கே தேய்க்கிறதுக்கும் அங்கே தேய்க்கிறதுக்கும், இங்கே புஷ்பங்களை பறிக்கிறதும் ஆற்றுல புஷ்பங்கள் பறிக்கிறதுக்கும், இங்கே சமையல் பண்ணி வைக்கிறதும் வீட்டில் சமையல் பண்ணி வைக்கிறதும் சர்வன் மெய்டோட வேலையாக இருந்தாலும் அது கர்மா. அந்த மாதிரி அவளுக்கு தொழில் அமையிறது. இங்கே கர்மா இல்லை, இந்த கர்மா கழியறதுக்காக இங்கே கைங்கரியம் பண்ணுறோம். இந்த கைங்கரியம்
பூர்வ ஜென்ம சுக்ருதத்தினால கிடைக்கிறது. எல்லாருக்கும் கைங்கரியம் கிடைக்காது. ஆந்தரியர் ரொம்ப வசந்தவர் தான். வானரங்கள் சைன்யங்கள் நிறைய இருந்தது. ஆனா அனுமானுக்கோ ஒரு அணிலுக்கோ உண்டானதான ஒரு கைங்கரிய அந்த பாக்கியமானது பாக்கி யாருக்கும் கிடைக்கல. அது மாதிரி ஒரு பாக்கியம், அது சரியான பாதையில சக்க வச்சுண்டா. சில பேர் சொல்லுவா, எத்தனை வருஷமா இந்த கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு. அப்ப அவ சொல்லுவா, பல கோவில்களில் விசாரிச்சு பார்த்தா தெரியும், எங்க தாத்தா அந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணார், எங்க அப்பா அந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணார், நான் கைங்கரியம் பண்றேன், இப்ப என் பிள்ளை கைங்கரியம் பண்றான். இப்படி தலைமுறை தலைமுறையா கோவில்களில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் பல கோவில்களில் இப்போ இருக்கு. கிராமாந்திர கோவில்களில் போய் பார்த்தா அது தெரியும். அது மாதிரி சுவாமியோட கைங்கரியத்துக்கு சுவாமி தான் எஜமானன், கோவில் கைங்கரியத்துக்கு கோவில் முதலாளி தான் எஜமானன், அவன் தான் கொடுக்குறான். இது நம்ம யாரும் கொடுக்கல. அப்பேற்பட்டதான கைங்கரிய பாவமானது ஆத்ம விசாரத்துக்கு நமக்கு அனுகூலமா இருக்கும். ஆத்ம விசார யோகத்துக்கு போகலாம். அப்ப இந்த சரீரம்ங்கிறது நமக்கு ஒரு மாய, நமக்கு இந்த பதவி பட்டம் புகழ் எல்லாம் மாய, இந்த பணங்காசெல்லாம் எல்லாமே மாய அப்படின்னா பகவானிடத்துல இது கேட்க வேண்டாம். பகவான் அனுகிரகம் இருந்தா போறும், அனுகிரகம் இருந்தா அடுப்பு எரியுமான்னா, அனுகிரகம் இருந்ததுல அடுப்பு எரியும். பகவான் அனுகிரகம் இருந்ததுன்னா உனக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போகிறது. உன்னை கேட்காம தான் உலகத்தில் எல்லாமே பஞ்சபூதங்களும் உனக்கு ஒத்தாசை பண்ணுறது. அதனால் பகவான் நமக்கு கைங்கரியம் பண்ண பண்ண அந்த கைங்கரியம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அதுலேயும் அந்த கைங்கரியம் கிடைச்சி கைங்கரிய ரூபமாக நீ வேறு ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சா அந்த கைங்கரியத்தினுடைய புண்ணியமானத நீ இழந்துடுற. அப்பேற்பட்டதான கைங்கரியம் தீபாவளி திருநாளில் எல்லாருக்கும் இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது. அந்த கைங்கரியத்தில் வந்து எல்லாரும் வந்து பராசக்தியினுடைய குழந்தைகள், எல்லாரும் அம்பாளோட குழந்தைகள். அம்பாள் குழந்தைகளாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரு வாத்சல்யம், ஒரு பிரியம். அந்த பிரியங்கிறது ரொம்ப அவசியமானது. இதில் பிரியம் ப்ரூயாத்து நப்ரூயாத்து சத்தியம பிரியம், பிரியம் ப்ரூயாத்து எல்லாம் பிரியமாக பேசு, சத்தியமாக பேசு. அப்படி சத்தியமாக பேசணும், பிரியமாக பேசணும். பிரியத்துக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக கைங்கரியம் பண்ணும்பொழுது வேறு எதையும் பேச முடியாது. ஏன்னா பண்ணுறது சுவாமிக்கு, சுவாமியோட காரியம். சுவாமி காரியத்தில் ஒரு அபச்சாரம் ஏற்பட்டுருத்தோம்னா அதுக்கு தோஷ நிவர்த்தி கிடையாது. அப்போது அவனுடைய அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவனிடத்துல தான் நம்ம சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணும்போது திரும்ப அந்த கைங்கரியத்தை அவனால் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்படி நவராத்திரி உற்சவங்கள் மாதிரி அநேக உற்சவங்கள் இந்த கோவிலில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். 108 சக்தி பீடம் உலகத்தில் முதன்மையாக தோன்றியதான ஒரு பீடம். இந்த இடத்துல பிந்துஸ்தானத்தில் ஓட்யான பீடத்தில் பராசக்தியானவள் இந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா உலகம் பூரா எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பிரசித்தமான ஒரு விஷயம்தான். ஆகையினால முதல்ல ஸ்லோகத்தை நான் சொல்லும் பொழுது கங்கையை சொன்னேன். கங்கா கங்கேது யோ ப்ரூயாது யோஜனானாம் சதேரபி முச்சதே சர்வ பாபேபியோ அப்படின்னு சொன்னேன். எல்லா விதமான பாபங்களும் போகணும் அப்படின்னு ஜான்கவின்னு சொன்னேன். ஜகுன முனிவருடைய பொன் அப்படி
ஜான்கவின்னு அந்த கங்கைக்கு ஒரு பேர். அப்பேற்பட்டதான கங்கையில தீபாவளி திருநாள் அன்னைக்கு எல்லாரும் ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா அந்த காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ற பலன் விஷ்ணுலோகம் சகஸ்ததி சர்வபாபேவியக விஷ்ணுலோகம் சகஸ்ததி. அப்படி அந்த விஷ்ணுலோகத்துக்கு போகிற ஒரு புண்ணியமோ போன பலனோ அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படி கங்கா கங்கேது யோபுரூயாது யோஜனானாம் சஜேரபி முச்சதே சர்வபாபேபியா, எல்லா பாவமும் போகும். இந்த கங்கையை இன்னைக்கு எல்லாரும் காலம்பர வேளையில் தீர்த்தத்தை கங்கையாகவும் தைலத்தை லக்ஷ்மியாகவும் நினச்சி எல்லாரும் எண்ணெய் ஸ்நானம் பண்ணி இன்றைய தினம் தீபாவளி திருநாளை எல்லாரும் கொண்டாடியிருக்கோம். அப்பேற்பட்டதான கங்கையை எப்படி திருவிசநல்லூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கே கங்கையே வந்து கணத்துலேருந்து அப்படியே பொங்கி வந்தா அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கிற இடத்துல பக்தனுக்காக கங்கை வந்ததாக படிச்சிருக்கோம். அது மாதிரி தீபாவளி திருநாள கங்காதேவி மகாலட்சுமியும் இந்த லோகத்தில் ஜலத்திலையும் தைலத்திலையும் ஸ்நானம் பண்ணி வாசம் பண்ணுறாங்கிறதுனால நாம் தைல ஸ்நானம் இன்றைக்கி பொதுவாகவே தைல ஸ்நானங்கிறது இப்படிலாம் வந்து அகாலத்தில்தான் பண்ண மாட்டோம். இது என்னென்னா காலம்பரில் 4 மணிக்கு இருந்து வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு. அந்த காலத்தில் எப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு 10-20 பேர் ஆற்றுல இருப்பார், எல்லோரும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால் எல்லாம் 6 மணி 7 மணி கூட ஆகும். அதனால் எல்லாம் அந்த காலத்தில் 3 மணிக்கே இருந்திருந்தால் தான் ஒருத்தரா ஸ்நானம் பண்ணி வர்றதுக்கு மணி 6 ஆகிடும். அதனால் அந்த காலத்தில் அப்படி வச்சா, அதனால் இப்போ வந்து எல்லாம் 10-20 பேர் வாழ்ந்த இடத்துல இப்போ 2-3 பேர் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை. அதனால் இப்போ என்னன்னா லேட்டாக இருந்திருந்து ஒரு 5 மணிக்கு இருந்திருந்து ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாருமே ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சௌகரியம். அதனால் தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணி புத்தாடை உடுத்தி எல்லாரும் நல்ல குரு மூலமாக நல்ல விஷயங்களை சிரவணம் செய்து நீங்கள் எல்லாம் ஆத்ம சுத்தி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கூட சொர்ணகாமாட்சியினுடைய சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் பரமஸ்ரேயஸை அடையணும். மேலே மேலே இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி எல்லாரும் பரம பக்தியோடு சிரத்தையோடு இனி வரும் காலம் எல்லாரும் கைங்கரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து கைங்கரியத்தில் கலந்துட்டு எல்லாரும் அவரவர்கள் ஆத்மஸ்ரேயஸை அடைஞ்சு லோக நன்மைக்காக கட்டினதான கோவிலில் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தினால இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோடு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி கைங்கரியம் பண்ணி பரமோ ஸ்ரேயஸோடு இருக்கும்படியாக அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதை போல் என்னுடைய ஆத்ம குருவாக இருக்கக்கூடியதான காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமியினுடைய திவ்ய கடாட்சத்தோடு அவருடைய சரணத்தை பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நாராயண நாராயண நாராயண.